ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்வா சுலகம் விஷ்யா ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறப்பான எனக்கு தலை பொங்கலுக்கு வந்தது இதில் தான் நான் வருஷம் வருஷம் பொங்கல் வச்சுட்டுருக்கேன் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவைப்படும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்குங்கிறத நான் காமிக்கிறேன் இது வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீ இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் பா எனக்கு வந்து பொங்கல் பானை வாங்கி கொடுத்தது ரெண்டு பானை வாங்கி கொடுத்தாங்க ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒரு வெண்பொங்கலுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு நாங்கள் வந்து ஒரு சாம்பார் ஒரு பொரியல் பண்ணுவோம் அதுக்காக தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மட்டும்தான் அதனால நான் சின்ன பாத்திரமாவே வாங்கிட்டேன் செப்பரேட்டாக இதுக்கு எல்லா கரண்டியுமே கரண்டி முதுக்கொண்டு எல்லாமே தட்டு எல்லாமே செப்பரேட்டாக வாங்கி கொடுப்பாங்க அம்மா வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பொங்கல் வைக்கிறப்ப இந்த பானையை சுற்றி மஞ்சள் குத்தியும் சே இஞ்சி கொத்தியும் கட்டிட்டு சாரி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பட்டை போட்டுக்கோங்க பட்டை போட்டுட்டு அதை சுற்றி வந்து மஞ்சள் குத்தி இஞ்சி குத்து கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வந்து எடுத்து வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறவங்க கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வைக்கலாம் விறகு அடுப்பில் போய் வைக்கிறவங்க விறகடுப்பில் வைக்கலாம் இஞ்சி மஞ்சள் நான் ரெண்டு எடுத்து வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பானையில் கட்டுங்க வாழை எல்லாம் வச்சுருக்கேன் அடுத்து சுவாமிக்கு படைக்கிறதையும் நான் வந்து காய்களையும் என்ன சமைக்கணுங்கிறதுக்கு காய்கள் என்னென்ன தேவைப்படுதோ அதையும் எடுத்து வைக்கிறேன் அதாவது மெயினான காய்கள் மட்டும் வைக்கிறேன் எல்லாமே நான் வைக்கலை பாருங்கள் நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் காய் போட்டு வைக்க வைக்கிறோம் வைக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதளி மூணு பழம் தான் நான் வச்சிருக்கேன் இந்த மூணு வாழைப்பழம் வச்சிருக்கேன் இதை வச்சு நம்ம சுவாமி கும்பிட்டுக்கலாம் நான் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து பாக்கு வாங்கியிருக்கேன் பால் வாழைப்பழம் சக்கரை கிழங்கு முச்சை கருணக்கிழங்கு தேங்காய் பச்சை பட்டாணி சக்கரை பொங்கலுக்கு சக்கரை வாங்கி வெள்ளம் வாங்கியிருக்கேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு வாழைக்காய் மொச்ச மொச்ச ப பட்டாணி இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு பொரியல் பண்ணுவோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து அது அதெல்லாம் வாங்கியிருக்கேன் நாட்டுக்காய்கள் போட்டு தான் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக சமைக்கணும் வேற எது வேறு எதுவும் போட்டு சமைக்கக்கூடாது நாட்டுக்காய்கள் வச்சு மட்டும்தான் சமைக்கணும் கருணக்கிழங்க வச்சு நான் ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அவ்வளோதான் நான் வேறு எதுவும் சேர்க்கலை அரிசி எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து ச விவசாயம் பண்ணி கொடுத்த அரிசி கொடுத்துருக்காங்க திராட்சை கொடுத்துருக்காங்க திராட்சை முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் பூ எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ திங்ஸ் தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நார்மலாக சக்கரை பொங்கல் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இதில் மிஸ் பண்ண ஏதாச்சும் மிஸ் பண்ண ஐட்டம்ஸை வந்து நான் பின்னாடி பிக்சரில் காமிச்சிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் சுவாமி கும்பிட்றதுக்கும் பொங்கல் செய்கிறதுக்கும் தேவைப்படுற திங்ஸ் நான் வந்து இந்த பானையை வந்து நான் வாங்கி எங்கள் எங்கள் வீட்டில் தலை பொங்கலுக்கு கொடுத்தாங்க நிமிஷம் இது வந்து போகிக்காக காப்பு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் போகி செலிப்ரேட் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதை வந்து வாசலில் கட்டுவேன் நான் வந்து ஒன்றே ஒன்று தான் கட்டுவேன் வாசலில் கட்டிட்டு போகி செலிப்ரேட் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன தேவை எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த பானையில் இருக்க இந்த பானையில் வந்து நீங்கள் பொங்கல் வைங்க பொங்கல் வச்சு அன்னைக்கு சுவாமி கும்பிட்டிங்கன்னா இதை வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எதுவும் நார்மலாக நீங்கள் எடுத்து மேலே பானையை கட்டி மேலே வச்சுருங்க நல்லா துடைச்சிட்டு வைங்க எதுவுமே படாத மாதிரி பார்த்துக்கோங்க நான்வெஜ்லாம் கை அதில் எதுவும் பற்றாமல் பார்த்துக்கோங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு நீங்கள் சில பேர் நான்வெஜ் வாங்குவீங்க அதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணி மேலே எடுத்து வச்சிருங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன் ஏன்னா எங்களுக்கு பொங்கல் போகி இருக்குது பொங்கல் இருக்குது பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நான் இதை வாஷ் பண்ணி மேலே தூக்கி வச்சுருவேன் பொங்கல் முடிஞ்ச உடனே இவ்வளோ திங்ஸ் தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் பிக் நீங்கள் பிக்னஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸ் வந்தால் போதும் நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய வீடியோடு உங்களை நான் பார்க்குறேன் தேங்க் யூ